வணக்கம் நேயர்களே. கோவையை பார்த்தோம்லவா, அதை போல் பொள்ளாச்சி தொகுதி பாராளுமன்ற தொகுதியும் நாம் இரண்டு ரவுண்டு முடித்து விட்டோம். அதாவது முதல் ரவுண்டு 14 மாதங்களுக்கு முன்பாக, இரண்டாவது ரவுண்டு வந்து இப்போ 7 மாதத்துக்கு முன்பாக. இந்த இரண்டாவது ரவுண்டு வந்து நம்ம யூடியூப்பில் ஏற்கனவே போட்டிருக்கோம், ஆனால் முதல் ரவுண்டு போடலை. ஏன்னா அப்போ தெரியும் இல்லையா, அப்போவெல்லாம் நம்ம யூடியூப் 14 மாதம் முன்னாடி ஆரம்பிக்கப்படவில்லை. அதனால் அந்த ஃபைல் சும்மா தான் இருந்தது. இப்போ நேரில் கேட்குறப்ப அந்த ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணால் அதில் வர சராசரி தான் உண்மையிலே அந்தந்த கட்சிகளின் பலம் என்பது திட்டவட்டமான உண்மை. அத்துடன் அந்த 7 மாதத்துக்கு முன்னாடியும் அடுத்த 7 மாதத்துக்கும் சின்ன ஒரு 1% 2% ஓட் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதுவும் என்ன லெவலில் நடந்திருக்குன்னு வாசகர்கள் தெரிந்து கொள்ள அது சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு, அதாவது இந்த 7 மாதத்திற்கு முன்னாடி ரெண்டாவது ரவுண்டு பொள்ளாச்சி ரிசல்ட்டு என்ன வந்திருந்ததுன்னா, டிஎம்கே 44.5% வாக்கையும், அதில் பார்த்தீங்கன்னா திமுக மட்டும் 38.5, காங்கிரஸ் 5, விசிக 1. ஏன்னா பிஜேபி அணி வேணா பிரித்து தானே எடுத்தோம் ரெண்டாவது ரவுண்டு, அணியாக 25.5%, அதில் பிஜேபி மட்டும் 22.5%, ஓபிஎஸ் டிடிவி 1%, தேமுதிக 2%. ஓபிஎஸை விட தேமுதிக பொள்ளாச்சி பாராளுமன்றத்தில் 1% சேர்த்து வாங்குது. ஏன்னா 2%, இபிஎஸ் 23%, இபிஎஸ் தனியாக 23%, நாம் தமிழர் 7%. பொதுவாகவே அந்த கொங்கு மண்டலம், அந்த 5-6 தொகுதி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, இந்த லைனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் பிற பகுதிகளை விட சீமான் சற்று பின்தங்கிதான் இருக்கிறார். அதையும் நம்ம பரவலாக பார்க்க முடிந்தது. இது வந்து 7 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்டை நான் வாசித்தேன். இப்போ நம்ம, நீங்கள் இது வரைக்கும் யாரும் பார்க்காத அந்த 14 மாதம் முன்னாடி எடுக்கிறப்ப கோயம்புத்தூர் என்ன ரிசல்ட் வந்தது, அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசங்கள் வருகின்றது என்பதனை நான் அந்த ஃபோட்டோவோடு உங்களுக்கு விளக்குறேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 14 மாதங்கள் முன்பாக பொள்ளாச்சி பாராளுமன்றம் எடுத்த முதல் ரவுண்டு, முதல் கட்ட அந்த ஆய்வு முடிவு இதுதான். திமுக கூட்டணி 44%, அண்ணாதிமுக கூட்டணி 45%, சீமான் 11% என்று முதல் கட்ட ஆய்வில் நமக்கு 14 மாதத்திற்கு முன்பு வந்தது. ஆனால் அதே இது நீங்கள் நம்ம இப்போ ரெண்டாவது ரவுண்டு எடுத்தப்ப திமுக கூட்டணி 44.5, அதே நிலைதான், பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் சீமான் 11%லிருந்து 7% மாறியிருக்கிறார், சரிந்திருக்கிறது 7 மாதத்தில். அப்போ நம்ம அதை வந்து சராசரியாக்கி 9% பலம் என்று வைத்து கொள்ளலாம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த சராசரியை தான் நம்ம எடுக்கணும். ஆனால் திமுகவுக்கு எடுக்கவே வேண்டியதில்லை, ஏறக்குறைய அதே தான் வருது, அப்படியே வருது. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி எப்படி வாங்கியிருக்குன்னா, திமுக மட்டும் 36%, காங்கிரஸ் 6%. ஏன்னா பொள்ளாச்சி அந்த கோயம்புத்தூர் ஏரியாவில் காங்கிரஸ் பரவலாமல் இருக்குது. கம்யூனிஸ்ட் 2%, ஆக 44% இவ்வாறு வாங்கியிருக்கிறாங்க. அண்ணாதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா, இது 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கிறப்ப அதிமுகவுக்கு மட்டும் 29%, பொள்ளாச்சியில் பிஜேபி 14%, கோவையில் 26% கிடைத்த பிஜேபிக்கு அதை ஒட்டிய பொள்ளாச்சியில் 14% தான் முதல் ரவுண்டில் கிடைக்குது. இது தேமுதிக 2%. இவ்வாறு கிடைத்ததில் இப்போ என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா, இந்த ரெண்டாவது ரவுண்டில் பிஜேபி 14% பெற்றிருந்தது இல்லவா, அது இப்போ ரெண்டாவது ரவுண்டில் பெற்ற ரெண்டாவது ரவுண்டு ஆய்வு 7 மாதம் முன்னாடி 22.5%, ஏறக்குறைய எவ்வளோ உயர்ந்திருக்கு, 8.5% பொள்ளாச்சி பகுதியில் பிஜேபிக்கு 7 மாதத்தில் கூடுதலாக கிடைத்துள்ளது. அதை நம்ம சராசரி ஆக்கினா கூட 19% என்று வருகிறது. தேமுதிக அன்றும் 2 தான், இந்த 7 மாதம் முன்னாடி 2 தான் வந்தது. அப்போ அதே நிலையில் அது தொடர்கிறது. இது தவிர அண்ணாதிமுக இன்னர் ஸ்டாண்டை பார்ப்போமே. அண்ணாதிமுக அன்னைக்கு, இது வந்து முதல் ரவுண்டு எடுத்தது இல்லை, பிரிண்டட் மேட்டர், அன்னைக்கு அது வந்து ஏறக்குறைய எவ்வளவு 29% பலம் இருந்தது அல்லவா,
அந்த 29ல் எடப்பாடி கிட்ட 20%, ஓபிஎஸ் டிடிவி கிட்ட 4%, இரட்டலை என்று சொன்னவர்கள் 5%. அன்றைய 14 மாதம் முந்தைய நிலைமை இதுதான். ஆனால் தற்போதைய நிலையில் எடப்பாடி 20%லிருந்து 3% அதிகரித்து 23% ஆகியுள்ளார். ஆனால் ஓபிஎஸ் டிடிவி 4%லிருந்து பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் 1% என்று குறைந்து போனர். இவங்க பறிகொடுக்கிற அந்த 3% அப்படியே எடப்பாடிக்கு பேஸ்ட் ஆயிருக்கு. ஆனால் இரட்டை இலக்கு என்று 5 சொன்னார்கள் அல்லவா, அந்த வாக்குகள் இந்த கட்சி எடப்பாடியோ இவர்கள் யாருமே பெறவே முடியவில்லை, அது வெளியேறிவிட்டது என்பதாகத்தான் அர்த்தம். அதுதான் இருக்கக்கூடிய இதில் என்னென்னா, எடப்பாடி 20-23 கிடச்சிருக்கு, ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணால் 22%, ஓபிஎஸ் டிடிவி 4-1 இந்த மாதிரி கிடச்சா ஒரு சராசரி 1.5%. இப்படி தான் நம்ம இப்போக்கு அந்த பலங்களை எடுத்துக்க முடியும். பிரதமர் யார் என்ற கேள்விக்கு மோடிக்கு 46%, ராகுலுக்கு 49%, மூணாவதுனி 5%. இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு அணிக்கும் உள்ள வித்தியாசம் 1%. ஆனால் 1%லையும் அண்ணாதிமுக கூட்டணி தான் அதிகம் அன்றைக்கி வந்திருக்கு. ஆனால் அன்னைக்கே வந்து ராகுலுக்கு ஆதரவு தான் 3% அதிகமாகுது. காரணம், அன்றே எடப்பாடி ஆதரவாளராகட்டும் சற்று சீமான ஆதரவாளராகட்டும் ராகுலை தேர்வு செய்ததால் இந்த தொகுதியில் பிரதமர் வேட்பாளருக்கு ராகுல் தான் முன்னணி வைக்கிறார். இது அந்த நிலைமை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம்கே இழந்திருக்கு இல்லையா 5% வாக்கு, அந்த வாக்கும் சீமான் இழந்திருக்கார் இல்லையா ஏறக்குறைய 9% வருது இல்லையா, அது எங்கே போயிருக்குன்னா இந்த பொள்ளாச்சி பாராளுமன்றத்தில் அதில் பெரும்பகுதி ஓட்டு பிஜேபிக்கு போயிருக்கிறது. இந்த மாற்றங்கள் 7 மாதத்தில் நடந்திருக்கிறது. ஏன்னா இனி இப்போ இந்த வாரம் எடுத்திருப்ப வேண்டியது தொடர் மழையினால் போக முடியாமல் போச்சு. இப்போ இந்த மூணாவது ஏன்னா இந்த அண்ணாமலை பயணத்துக்கு பின் எடுக்க சொன்னார்கள். சரி, அவங்க ஆசையை எடுத்து தான் ஏதாவது சேஞ்ச் இருக்கா இல்லையா அதே தான் ரிசல்ட்டாங்கிறது எடுத்தால் தெரிஞ்சு போயிடும். ஏன்னா அதை எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் அமையாமல் மழைக்காலம் வந்துவிட்டது. இதில் அந்த அன்னைக்கு 14 மாதம் முன்னாடியே ஓட் சேஞ்ச் என்ன காமிச்சதுன்னா திமுக கூட்டணி 8% வாக்குகளை இழந்தது. அது பிஜேபிகிட்ட தான் 4% இழந்திருக்கு. திமுக ஆமாம் பிஜேபிட்டனாலும் சீமானுகிட்டனாலும் 2 பேர்கிட்டையும் இழந்திருக்கு. தலா 4-4 திமுக இருவரிடமும் இழந்துள்ளது. இத்தொகுதியில் ராகுலை விட மோடிக்கு கூடுதல் ஆதரவு, அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இதுதான் இந்த தொகுதியினுடைய பொதுவான நிலை. இது ஏறக்குறைய நம்ம சராசரி பண்ணி பார்க்குறப்ப இங்கே வந்து ரெண்டு விஷயம் தெரியுது. ஒன்று, பிஜேபி 7 மாதத்தில் 14 மாதம் முன்பு இருந்ததை விட கடந்த 7 மாதம் முன்பு நன்கு வலுப்பெற்று இருக்கிறது பொள்ளாச்சி பாராளுமன்றத்தில். இன்னொன்று, ஓபிஎஸ் டிடிவி முற்றாக வலு இழந்து விட்டனர் இந்த பாராளுமன்றத்தில். இந்த 2 மட்டும்தான் இதில் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி. அடுத்த இதில் பார்க்கலாம்.